ஜெயித்து பிறந்த அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மனசாட்சி விவசாய ஜெயராமன். நேற்றுக்கு முந்தின தினம் வந்து தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மழைநீர் வடிகால் கால்வாய்க்கு தோண்டப்பட்ட பள்ளத்தை சரி செய்து அதை காவா கட்டுற பணியில் ஈடுபட்டிருந்த பணியாளர்கள் வந்து சிமெண்ட்டு கலவையை வந்து நம்மளுடைய வெறும் தண்ணியில் மழைநீர் தண்ணியிலேயே அப்படியே கொட்டின காணொலியை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது தரமற்ற கட்டிடம், தரமற்ற பணி அப்படின்னு ஒரு பொதுநலவாதி, ஒரு சுய சிந்தனையாளர், தன்மானமிக்க ஒரு இளைஞர் பார்த்துட்டு வீடியோவாக பதிவு செஞ்சு அதை சமூக வலைதளத்தில் பதிவிட்டதையும் நீங்கள் பார்த்தீங்க. அதைத் தொடர்ந்து வந்து நம்மளுடைய குன்றத்தூர் பகுதியில், மாங்காடு பகுதியில் ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் வேலைக்கு போகும்போது வந்து மழைநீர் தடுப்பு கால்வாய், அதாவது மழைநீர் கால்வாய் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கு. அந்த கால்வாய்க்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், தடுப்பு பணிகள், தடுப்பு எதுவும் இல்லாமல், எச்சரிக்கை பலகைகள் எதுவும் இல்லாததுனால அந்த கால்வாயில் தடுக்கி விழுந்த இளைஞர் மரணத்தை தழுவுகிறார். அது மதுரையில் பார்த்தீங்க அப்படின்னிங்களா, ஒரு காவா இணைப்பு பணி நடைபெற்று கொண்டிருக்கும்போது மண் சரிந்து ஒரு தொழிலாளி மரணத்தை தழுவினார். இது குறித்த நிகழ்வுகளை குறித்தான கேள்விகளை செய்தியாளர்கள் வந்து நம்மளுடைய அமைச்சர் கே என் நேருவிரம் வந்து கேட்குறாங்க. இந்த நிகழ்வுகள்லாம் தொடர்கதையாக இருக்குது. இப்போ ரொம்ப குறிப்பாக வந்து சென்னையில் வந்து நம்மளுடைய புதிய தலைமுறையுடைய செய்தியாளர், செய்தி ஆசிரியர் ஒருத்தரும் வந்து ஒரு 24 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞரும் செத்து போயிருக்கிறாரு. இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக வச்சு கேட்கும்போது செய்தியாளர்கள் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்ட, அதாவது இத்தனை பேர் கொலைக்கு, இத்தனை பேர் மரணத்துக்கு அடிப்படையில் காரணமாக இருந்த, தன்னுடைய பணியிலே சுணக்கம் காமிச்ச அந்த தொழிலாளர்களுக்கோ, அல்ல வந்து அந்த ஒப்பந்த பணியாளர்கள் மீதோ அந்த பணியை கண்காணிக்க வேண்டிய அரசு கூலிகள் வந்து மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா, எடுத்தீர்களா, என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படின்ற கேள்விக்கு நம்மளுடைய அமைச்சர் கே என் நேரு ரொம்ப வெளிப்படையாக ஒரு பதிலை சொன்னது ஆச்சரியத்திலையும் ஆச்சரியமாக இருந்தது. இதை எப்படி வந்து தமிழக ஊடகங்களோ, தமிழக பொதுமக்களோ, தமிழக அரசியல்வாதிகளோ, எதிர்கட்சி தலைவர்களோ கண்டும் காணாமல், கேட்டும் கேட்காம போயிட்டாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய வருத்தம். அதுக்கான காணொளி தான் இது. உள்ளபடியே வந்து ஒரு அரசு பணி அப்படின்னு சொன்னால், ஒப்பந்த பணி எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து முறைகேடுகள் நடக்கக்கூடாது அப்படின்றத தாண்டி திட்ட வரையறைகள், அது நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் உட்பட்டு வந்து அந்த பணி வந்து சிறப்பாக செயல்படுதா, தரம் வந்து கண்காணிக்கப்படுகிறதா, தரமான பணி தான் செயல்படுகிறதா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு அந்தந்த துறையை சார்ந்த என்ஜினியர்ஸ் வந்து அரசு கூலிகளை வந்து மேற்பார்வையாளர்களாக நியமிக்கிறது வழக்கம். ஆனால் இந்த குறிப்பிட்ட சம்பவங்களில் பணியாற்றின அந்த அரசின் கூலி ஆட்கள் வந்து வேலை செஞ்சாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி, அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்ததாக வந்து இந்த திட்டத்தில் குளறுபடிகள் இருக்குது, தரமற்ற கட்டிடங்களை தரமற்ற விதத்தில் வந்து அந்த திட்டப்பணிகளை மேற்கொள்கிறாங்க. அப்புறம் வந்து பாதுகாப்பு விதிமுறைகளை வந்து மீறி இருக்கிறாங்க, அதன் மூலம் வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் ஒரு அமைச்சர் வந்து செய்தியாளர்கள் கேட்குற கேள்விக்கு, இல்லைங்க அதெல்லாம் அவங்க மீதெல்லாம் நம்ம வந்து நடவடிக்கைலாம் எடுக்க முடியாது, சும்மா ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சுட்டு அடுத்து வந்து வேலையை செய்ப்பா அப்படின்னு தட்டி கொடுத்து தான் வேலை வாங்கணும் அப்படின்ற அளவில் வந்து பதில் சொல்லி இருக்கிறது அப்படின்னு, இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வியும் எழுப்புது. உள்ளபடியே வந்து அரசு பணியாளர்கள், இல்லை அரசு கூலிகள், இல்லை வந்து ஒப்பந்த பணியாளர்கள் வந்து தன்னுடைய வேலையை வந்து சரியாக செய்யலைன்னா உடனடியாக அந்த பணியை நிறுத்திட்டு அந்த பணி கொடுத்த அந்த டெண்டரை வந்து ரத்து செய்து புதிய டெண்டர் கொடுக்குறதோ, இல்லை வந்து தரமான வேலையை செய்கிற வேற ஒருத்தருக்கு மாற்றி கொடுக்குறதோ வழக்கம். ஆனால் இதெல்லாம் மறந்த நம்மளுடைய கே நேரு அவர்கள், இல்லைங்க அவங்களாம் வந்து நம்ம ஏதாவது தண்டனை கொடுத்துட்டோம், ஏதாவது அவங்கள பணி நீக்கம் செஞ்சிட்டோம், இல்லை டெண்டரை ரத்து பண்ணிட்டோம்னா பணியெல்லாம் வந்து முடங்கி போயிடும், சுணக்கமாயிடும், அதனால் பொதுமக்கள் பாதித்திருவாங்க அப்படின்னு பெரிய ஒரு அச்சத்தகவலை பதிவு செஞ்சு
உள்ளபடியே வந்து பொதுமக்கள் நலனில் அக்கறை கொண்டவராகத்தான் அந்த பதிவு செஞ்சாரா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு. உள்ளபடியே அதுதான் அவருடைய நோக்கமா, இல்லை வந்து டெண்டர் எடுத்தவங்க எல்லாம் வந்து 30% 40% வரைக்கும் வந்து லஞ்சம் கொடுத்து தான் வந்து டெண்டரையே எடுக்கிறான், அந்த அந்த டெண்டரை வந்து நம்ம ரத்து பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த பணத்தை வாங்கிடுவான், கேட்டால் நம்மளால் கொடுக்க முடியாது, ஏன்னா நம்ம எப்பயுமே வாங்கி தான் பழக்கம், கொடுக்கறது பழக்கம் இல்லை, அது எதுக்கு தேவையில்லாத தொந்தரவு அப்படின்ற மனநிலையில் வந்து அமைச்சர் இந்த பதிவை செஞ்சாரா, இந்த பதிலை சொன்னாரா செய்தியாளர்கள் மத்தியில் அப்படின்னு பொதுமக்கள் பெருமளவில் பேசுகிறதையும் நம்ம பார்க்க முடியுது. எது எப்படி இருந்தாலும் தரமற்ற பொருளை கட்டின, தரமற்ற அந்த செயலை செய்த பொறியாளர்கள் மீதும், அந்த அந்த செயலுக்கு உறுதுணையாக இருந்த அரசின் கூலிகளாக இருக்கிற மேற்பாளையர்கள் மீதும், அந்த துறையை சார்ந்து டெண்டர் விட்ட யாரெல்லாம் வந்து டெண்டர் விட்டபோது இருந்தார்களோ அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றதும், பணியில் அலட்சியம் காட்டிய சுணக்கம் காட்டிய பாதுகாப்பு வந்து நெறிமுறைகளை கடைபிடிக்காத டெண்டர் எடுத்த அந்த நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுத்து இனி வரும் காலங்களில் அவர்கள் டெண்டரே எடுக்க முடியாத அளவுக்கு அரசின் டெண்டர்களில் எதையும் ஒப்பந்த புள்ளிகள் எதையும் கோராத வகையில் பெரிய அளவிலான ஒரு தண்டனையை அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய கோரிக்கை. அதை செய்வார்களா? அந்த தில் தெம்பு திராணி நம்மளுடைய தமிழக அரசுக்கும் அதன் அமைச்சர் பெருமக்களுக்கும் இருக்கிறதா அப்படின்றதான் இன்றைய கேள்வி. காத்திருப்போம். நான் உங்கள் மனசாட்சி விவசாய ஜெயராமன். நன்றி.